ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாய் வீட்டிலலாம் முஸ்லீம் வீட்டில் செய்வாங்க பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அதே ஸ்டைலில் நம்ம சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நல்லா ஸ்கின்னெல்லாம் ஏற்ற நாட்டுக்கோழி வந்து ஸ்கின்னோட தான் வரும். நான் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். வச்சு இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுவோம் பார்த்திங்களா, எல்லாமே வந்து இந்த சிக்கன்லேயும் அந்த ஃப்ளஷ்லையும் போட்டு வேக வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு இதை மட்டும் போட்டு வேக வச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. நீங்கள் பாருங்கள் நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுவோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, உப்பு, கொஞ்சமாக தயிர். தயிர் ஊற்றும் போது அப்படியே அந்த ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர், கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் தயிர், தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வைப்போம், ஒரு சொம்பு தண்ணி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியே நம்ம எடுத்து பிரியாணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. நம்ம கொஞ்சமாக அதுக்கு ஃப்ளஷுக்கு மட்டும், கறிக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா நம்ம வெறும் பச்சை தண்ணி ஆட் பண்ணும்போது அந்தளவுக்கு இருக்கிற டேஸ்ட்டோட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கன்னா தாளிக்க போகிறோம். அரை கிலோ அளவுக்கு ரைஸ்னால் அரை கிலோ அளவுக்கு நம்ம கறி எடுத்துக்குவோம். ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அதோடய முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி எனவே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த எண்ணெய் அதிகமாக இருக்கிறதாங்க இதில் வந்து டேஸ்ட்டே ஜாஸ்தி இருக்கும். எண்ணெய் நான் கலக்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சதுமே பார்த்திங்கன்னா நம்ம பட்டை என்னென்ன வந்து போடுவோம் பார்த்திங்களா, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலை, கூடவே சோம்பு, இதெல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்துடலாம். வறுத்துட்டு நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம். வெங்காயம் வந்து நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் இதுலேயே வந்து நான் புதினா ஒரு கை பிரியளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் எண்ணெயிலேயே போட்டு வதக்கிடலாம். நல்லா அது வந்து வதங்கிடும். எண்ணெயிலேயே வதங்கிட்டு பின்னாடி அதில் வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நீல நிலமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீல நிலமாக கட் பண்ணி வச்சு போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும், அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி வந்த பிறகு இதில் வந்து நான் தக்காளி அதே மாதிரி நீல நிலமாக கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு 3 தக்காளி அளவு சேர்க்கிறேன். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்க்கிறேன். நீல நிலமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகா, தக்காளி. இது தக்காளி வதங்கிறதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே நம்ம வந்து இதில் வந்து நான் உப்பு போட்டிருக்கேன், கறி வேக வைக்கும்போது உப்பு போட்டேன். இப்போ வந்து 2 ஸ்பூன், அப்போ 2 ஸ்பூனு, இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இதை வந்து அடி பிடிக்காத மாதிரி பார்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா பாத்திரம் வந்து கொஞ்சம் கனமான பாத்திரம் இருந்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினோம்னா அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு. தக்காளி மட்டும் கொஞ்சம் மசியணும். பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருந்தோம். இதை எல்லாம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு பார்த்தீங்களா அந் கறி மட்டும் எடுத்து தனியாக எடுத்து நான் இதில் எடுத்து போட்டுக்கிறேன். அந்த தண்ணி வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து சும்மா ஒரு 2 எண்ணெயில் 2 வதங்கி வதங்கிட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போல் நான் சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டே நம்ம வந்து கறி வேக வைக்கும் போதும் போட்டிருக்கோம். அப்போ ஒரு பச்சை மிளகா, இதில் ஒரு 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா எல்லாமே மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 50 ml, நான் வந்து ஒரு 50 ml வந்து தயிர் வந்து வேக வைக்கும் போதே ஊற்றிட்டேன். நான் இப்போ கறி வேக வைக்கும் போது இன்னும் இருக்கிற ஒரு 50 ml தயிரை இப்போ ஊற்றி நல்லா வந்து நம்ம இதை கலக்கி விட்டுடலாம். தயிர் சேர்க்கும் போது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் பிரியாணி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் வந்து ரொம்ப சேர்த்துட்டோன்னா காரம் வந்து கம்மியாயிடுங்க, அதனால் அதை பார்த்து சேருங்க. இது வந்து தண்ணி நான் நம்ம வேக வச்சுருக்கணும் பாருங்க. தண்ணி எப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 ml வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க, சரியாக போயிடும். ஏன்னா வந்து தண்ணி வந்து கொதிக்கணும், நல்லா தண்ணி கொதிச்சுன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு டம்ளர் அரிசிக்கு இப்போ நான் ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன்னா அதுக்கு 4.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு சும்மா ஒரு 1/2 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். தண்ணி அந்த மசாலா தண்ணியே ஊற்றுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வேக வைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பத்தில் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கினா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிச்சு. நீங்கள் கொதிக்க ஸ்டார்ட் ஆன பிறகு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொதிக்க விடுங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஊட்டின தண்ணி எல்லாமே போயிடும், மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போய் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் அரிசி நல்லா ஒரு பாஸ்மதி ரைஸ் தான் கழுவி ஒரு 20 மினிட்ஸ் அந்தளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மொல்லமாக சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு பாருங்கள் நல்லா வந்து வெந்துடுச்சு. தண்ணி விட்டு கொஞ்சமாக இருக்குது. அப்பப்போ நீங்கள் வந்து சும்மா அப்படி கலந்து விடணும். ரொம்ப கலந்தோன்னா அரிசி வந்து உடஞ்சிடும். சும்மா அங்கங்கே மட்டும் பாருங்கள் சரியாக போச்சு. இப்போ வந்து மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடிட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ்னால் இருக்கிற தண்ணியும் பாதி அளவுக்கு ட்ரை ஆகிடும். மூடி வச்சு நம்ம பார்க்கலாம். சூப்பரான டேஸ்ட் எல்லாமே சூப்பர். எனக்கு உப்பு காரம் எல்லாமே சரியாக போச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு நான் மேலே வெயிட் வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அந்த சூட்லேயே வந்து அது நல்லா வெந்துடுச்சு. சூப்பராகவும் இருந்துச்சு. மேலே வந்து வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிரேவி இருக்குது எனக்கு. அதனால் அந்த அந்த வெயிட்டு குக்கரும் சரியான வெயிட் இருந்தனால சரியாக போச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சு அந்த 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. தம் போட்ட மாதிரி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் பாருங்கள். ரைஸும் உடையாமல் அழகாக சூப்பராக வந்தது. நம்மளோட பிரியாணி டேஸ்ட்டும் அந்தளவுக்கு பக்காவாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ரைத்தா வந்து நல்ல காம்பினேஷன். சிக்கன் கிரேவியும் வச்சுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய். இதே போல் வீடியோஸ் வரல இன்னொரு நாள் சந்திக்கலாம். தேங்க்யூ.